ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக். நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பரான வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் 2 முறை அலசிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பருப்பு வேகிறதுக்காக கொஞ்சம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 முறை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும்போது உங்களுக்கு பருப்பு பொங்கி வராமல் இருக்கும். சேர்த்துட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இதை திறந்துடலாம். திறந்துட்டு கரண்டி வச்சு நல்லா மசித்து விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மசித்து விட்டுக்கோங்க. மசிச்சுட்டு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு திரும்ப கொதிக்க வைங்க. இந்த கேப்பில் நான் தேங்காய் அரைச்சிட்டு இருந்திருக்கேன். 2 துண்டு அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கலை. தேங்காயோட 1 பச்சை மிளகாவும் பருப்போடு 1 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒன்றும் உப்பு சேர்க்கலை, நான் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பு கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி தோல் உரிக்காமல் தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு கலர் சேஞ்ச் ஆன பிறகு 3 காஞ்ச மிளகாவை சைடில் கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அந்த குழம்புல சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இது 1 முறை அப்படியே கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்தோட சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கடைசியாக கொத்தமல்லியில் தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.